ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் மெனு, தேங்காய் சாதம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான். ஆக்சுவலாக இது ஒரு குயிக் லன்ச் கூட, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஐடியல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. நான் வந்து பேனில் தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். ஆக்சுவலாக வெரைட்டி ரைஸ்னாலே நமக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போடுறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். அதே மாதிரி உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் கலரில் ஆனால் தான் டேஸ்ட்டு. ஸோ அது கோல்டன் கலர் ஆறாறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, உளுந்தும் கடலைப்பருப்பும் கோல்டன் கலரில் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, ஸோ பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் மிளகாவத்தல் 2, வதக்கிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் உள்ள சாப்பாட்டு அரிசி தான். சால்ட்டு, அண்ட் ஃபைனலாக கோகோனட். கோகோனட் வந்து ஒரு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த 200 கிராம்ஸ் ரைஸ்க்கு, ஏன்னா அவ்வளோ போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம், ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். சால்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அது இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இதில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தேங்காய் சாதம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவலம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.